ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெசிபி எப்படி வீட்டிலேயே சூப்பராக பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மஞ்சூரியன் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மஷ்ரூமை பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு 200 கிராம் அளவு பட்டன் மஷ்ரூம் வாங்கியிருக்கேன். இதை வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி 2வோ 4வோ நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன், இஞ்சி பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இப்போ ஒரு 80 மில்லி அளவு தண்ணி விட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். இந்த பவுடர்ஸ் எல்லாம் மஷ்ரூமோட நல்லா ஒட்டி இருக்கிற மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டாச்சு. மஷ்ரூமை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் இந்த மஷ்ரூமை 1 பை 1 போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மைதா ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ஒன்றோடு ஒன்று கொஞ்சம் ஒட்டும், அதனால் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போதே கரட்டி விட்டு எடுத்துக்கலாம். இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா ஒரு ப்ரௌன் கலர் மாறிட்டுருக்கு. மஷ்ரூம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. மஷ்ரூம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது, நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற மஷ்ரூம்ஸையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறோம். இதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக காரத்துக்கு நம்ம இந்தியன் ஸ்டைலுக்கு ஃப்ளேவர் சேர்க்கணுன்றதுனால ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். கேப்சிகம் வந்து ஒரு 1/2 கேப்சிகம் அளவு ஆட் பண்ணி உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நம்ம இதை வதக்கி விட்டுக்க போகிறோம். வெங்காயமும் கேப்சிகமும் பொன்னிறமாவோ கண்ணாடி பதத்துக்கோ வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு சாஃப்ட் நேச்சருக்கு வந்தால் போதும். அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து வெங்காயம் கேப்சிகத்தோடு நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் சோயா சாஸ் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் நல்ல டார்க் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் டொமேட்டோ கெச்சப் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் ரெட் சில்லி சாஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கிறோம். லாஸ்ட்டில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கொதிநிலைக்கு வந்தால் போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூம்ஸில் இந்த சாஸ் வந்து ஈவனாக எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்க போகிறோம். நல்லா பரட்டி விட்டுட்ருக்கோம். பார்க்குறதுக்கே நல்ல ஒரு ஜூஸியாக சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே சாப்பிடணுன்ற ஆவலை தூண்டுது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளுக்கு தேவையான மஷ்ரூம் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.